யம்மா அடேங்க அப்பா வயிறு இருக்கிற பெருச பார்த்தா லோடு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்கே நான் ஊர்ல தில ஐயா யம்மா கூட்ட கட கொள்ளாது அதான் இருக்கிற சரக்கு எல்லாம் ரொப்பிக்கிட்டு வந்துட்டேன் யம்மா அப்பா இருக்கிற நிலமைய பார்த்தா உட்கார வச்சு வளகாப்பு நடத்தலாம் போல இருக்கு என்ன திருவிழா வீட்டுக்குள்ளே வரது கிளாஸ் கலவே நாளைக்கு தானே திருவிழா நாளைக்கு திருவிழா இன்னைக்கு வாத்துக்குறாங்க மோகனாம்பா கொஞ்சம் நில்லுமா அம்மா அம்மா மோகனாம்பா இந்த கேடுகட்ட நாகலிங்கம் துப்புக்கட்ட பய உனக்கு வளகாப்பு நடத்தலனாலும் ஊர்க்காரங்க நாங்க நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அம்மா நடத்தலாம் ஏட்டையா ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்தலாம் என்னதான் நாளைக்கு திருவிழா இன்னைக்கு குடியேறுது இன்னைக்கு நல்ல நாள் தான் காரியாவட்டும் பூபாமெல்லாம் எடுத்து வை நான் உள்ள போய் படவே மாத்திட்டு வந்துறேன் நான் கட்டி விட்டுட்டு வந்துறேன் இல்லங்க அம்மா உள்ள உடவே போதும் இதுவே அழகா இருக்கு இல்ல கான்ஸ்டபிள் ஜெமன் கரத்தபரி அம்மா அம்மா அப்பா கத்தாதம்மா குழந்தை கத்த போது அம்மா மோகனம்பா உட்காருமா ஐயோ ஐயா முடியலையே அம்மா கால மடக்கு ஐயா முடியாதுங்களே எங்க வளகாப்பு கைக்கு தானே காலுக்கு இல்லங்களே நீட்டிக்கிட்டுமே வயித்துக்கு ஆபத்து இல்ல அவன் சரி சரி யோ வளையல் மாட்டியா நீ எந்திரியா ஐயா நீ ஐயா கைய மிதிக்கிற கண்ணு 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 தெரியாம பட்டுடுச்சுமா தெரியாம பட்டுடுச்சுமோ அடிங்கயா மேலத்தை அம்மா கைய நீட்டுமா ஐயா நான் ஏற்கனவே வளையல் போட்டுருக்கேனுங்களே வளகாப்பு போடுறேன்னு சொல்லி இரும்பு காப்பு போடுறீங்களே ஐயா என்னது குழந்தைன்னு சொன்னீங்க சாராய பிளானர் எல்லாம் கீழே விழுது பல மாச கற்பம் இதுதான்யா ஏன்யா நாகலிங்கம் மோகனம்பா வம்சாவளி கற்பம் பயிர் ஒரே சைஸா தான் இருக்கும்னு உள்ளூர் போலீஸ்காரங்களை முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா யோ கான்ஸ்டபிள் எஸ் சார் ரெண்டு பேர் கையில விலங்க மாட்டி மேல தாளத்தோட ஊர்வலம் கொண்டு வாங்க ஐயா எட்டு சார் எட்டு சார் இன்னும் என்ன அம்மா பழக்கம் நடங்க ஸ்டேஷனுக்கு இந்த பாலா போன மனசு பேச்சு இந்த வியாபாரத்தை செஞ்சு நான்